பிரபல நடிகை சமந்தாவுடைய நடிப்பில் இயக்குநர்கள் ஹரி வெளியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு தான் யசோதா வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு பிரபல இசையமைப்பாளர் மணி சர்மா இசையமைச்சிருக்கிறார் சரி படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் தன்னுடைய தங்கையோட ஆப்ரேஷனுக்காக வாடகை தாயா மாறக்கூடிய சமந்தா கும்பல் ஒன்றுடன் செல்வது போல கதை தொடங்குது வாடகை தாய்களை வைத்து மிகப்பெரிய வியாபாரம் செஞ்சிட்டு இருக்க அந்த கும்பல் தங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடகை தாய்களோட சமந்தாவையும் இணைக்கிறாங்க அங்கு செல்லக்கூடிய சமந்தா வாடகை தாய்களை வைத்து இவங்க என்னதான் செய்யறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில இறங்குறாங்க அப்படி முயற்சி செய்யும் போது வாடகை தாய்களை வைத்து அந்த கும்பல் செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் சமந்தாவுக்கு தெரிய வருது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் சமந்தாவை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு துடிக்கிறாங்க இதற்கிடையில ஹாலிவுட் நடிகை ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கு இந்த பின்னணியோட இணையது அந்த கும்பலுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் இறுதியில் சமந்தா அந்த கும்பல் இருந்து எப்படி தப்பிச்சாங்க அதற்காக அவங்க எடுத்த அவதாரம் என்ன அங்கிருந்த வாடகை தாய்களுடைய நிலை என்ன போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் தான் யசோதா படத்தினுடைய மீதி கதை யூட்டன் படத்துக்கு அப்புறமா சமந்தாவை முக்கிய கதாபாத்திரமாக கொண்டு யசோதா படம் வெளியாக இருந்ததுனால இந்த படத்துக்கு ஆரம்பம் முதலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வறுமையில வாடக்கூடிய அன்புள்ள அக்காவா சமந்தா ஒரு பக்கம் நிகழ வச்சாலும் ஆக்ஷன் அவதாரத்தில் மிரள வச்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா அவர் சண்டையிடும் காட்சிகள் எல்லாமே நமக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருந்தது வரலட்சுமி சரத்குமாருக்கு வழக்கமான வில்லி கதாபாத்திரம் தான் இதற்கு முன்னாடி அவர் ஏற்றி நடித்த வில்லி கதாபாத்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தி இந்த படத்துல அவருடைய வில்லத்தனத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான தாட் இருந்தது இவர்கள் தவிர வரலட்சுமியுடைய காதலனா வரக்கூடிய உன்னி முகுந்தன் போலீஸ் அதிகாரியா வரக்கூடிய சத்ரு அவர்கள் குழுவை வழிநடத்த வரக்கூடிய மூத்த அதிகாரியான சம்பத்ராஜ் உள்ளிட்ட இதர கதாபாத்திரங்களும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு நியாயம் செஞ்சிருக்கு யசோதா படத்தினுடைய உண்மையான ஹீரோ சமந்தாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும் சரி அப்ப உண்மையான ஹீரோ யாரு அப்படின்னா இந்த படத்தினுடைய உண்மையான ஹீரோ இந்த படத்தினுடைய கதை தான் வாடகைத்தாய் தாய் அப்படிங்கிற இந்த ஒற்றை தொழில் எப்படி இன்னைக்கு பணம் குளிக்கும் வியாபாரமாக மாறியிருக்கு அப்படிங்கிறத சுவாரஸ்யமான திரைக்கதை கொண்டு நமக்கு கதை சொன்ன விதம் நமக்கு ஒரு உண்மையான த்ரில்லிங் அனுபவத்தை கொடுத்துருந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த படத்தினுடைய உண்மையான ஹீரோ இந்த படத்தினுடைய கதை தான் முதல் பாதியில் கதையை பில் செய்வதற்கான சில இடங்கள் தோய்வை ஏற்படுத்தியிருந்தாலும் இரண்டாம் பாதியில் இடம்பெற்ற நம்மளை ஆரம்ப காட்சி முதல் இறுதி காட்சி வர சீட்டோட நுனியில் அமர வச்சது வாடகை தாயா சமந்தா நுழையக்கூடிய வீடும் அமைந்த ஆர்ட் ஒர்க்கும் நிச்சயம் பாராட்டத்தக்கது மணி சர்மாவுடைய பாடல்கள் பெருசாக கவனம் இருக்கலாம் அப்படின்னாலும் அவருடைய பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்திருக்கு இரண்டாம் பாதியில் இடம்பெற்ற டீட்டெயிலிங்க இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருந்தா யசோதாவை இன்னும் நல்லாவே கொண்டாடி இருக்கலாம் ஆகமத்தத்தில் ஒரு நல்ல திரில்லிங்க அனுபவமும் ஒரு நல்ல மெசேஜையும் பாக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க யசோதா படத்துக்கு போலாம்